Hello friends, welcome to our channel. In this video, we will see pregnancy symptoms. We will see pregnant people pregnant in the period state. We will see pregnant people in the medical store. Pregnancy kit வாங்கிட்டு வந்து வீட்ல செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு 21 நாள்ல இருந்து ஒரு சில சிம்டம்ஸ் வச்சு நாம கன்சீவ் ஆயிருக்கோம்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும் எனக்கு 21 டேஸ்க்கு முன்னாடி என்னென்ன சிம்டம்லாம் இருந்தது அப்படிங்கறத இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன் சோ இந்த வீடியோவை பாத்தீங்கனாவே நீங்க கன்சீவ் ஆயிருக்கீங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் சொல்ற சிம்டம்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படினா நீங்க இன்டர்கோஸ்ல இருக்கத அவாய்ட் பண்ணிருங்க ஏன்னு பாத்தீங்கனா நீங்க இன்டர்கோஸ்ல இருக்கும்போது உங்க பாடி எல்லாம் ஷேக் ஆகும் இல்லீங்கள அதனால கூட அந்த பேபி ஃபார்ம் ஆனது உங்களுக்கு பீரியட்ஸா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாலே நீங்க இன்டர்கோஸ்ல இருக்கத அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் சிம்டம் பாத்தீங்கனா நம்ம மார்பகத்துல ரொம்பவே பெயின் இருக்கும் அண்ட் மார்பகத்துல நிறைய சேஞ்சஸ் இருக்கும் நம்ம மார்பகத்தோட நிப்பிள் இருக்கு இல்லீங்களா அந்த நிப்பிள் வந்து ரொம்ப வலி இருக்கும் நமக்கு லைட்டா டச் பண்ணா கூட ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு பெயின் இருக்கும் அண்ட் அந்த நமக்கு மார்பகத்துல நார்மலாவே Black கலர்ல இருக்கும் அது வந்து ரொம்ப டார்க் Black ஆயிரும் ஒரு சிலருக்கு Brown கலர்ல இருக்கும் இந்த நம்ம கன்சீவ் ஆயிட்டோம் அப்படினாலே நம்ம மார்பகம் வந்து ரொம்பவே Black டார்க் Black ஆயிரும் சோ இத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கன்சீவா இருக்கோம்னு அண்ட் அந்த மார்பக காம்ப சுத்தி வந்து புள்ளி புள்ளியா தடுப்பு தடுப்பா புண்ணு மாதிரி இருக்கும் சோ இதுவும் நம்ம வந்து கன்சீவா இருக்கறோம்ங்கறது வந்து முன்கூட்டியே காட்டுற ஒரு அறிகுறிதான் சோ உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம் இருந்ததுன்னா அது வந்து நீங்க கண்டிப்பா கன்சீவா இருக்கீங்கன்னு அர்த்தம் அண்ட் நம்ம மார்பகம் வந்து ரொம்ப பருத்த மாதிரி இருக்கும் ரொம்ப பெருசான மாதிரி இருக்கும் ஒரு weight சுமக்குற மாதிரி ரொம்ப கனமா இருக்கும் சோ இந்த ஃபீல் வந்து எனக்கு இருந்தது சோ அதனால நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படினா நீங்க வந்து கண்டிப்பா கன்சீவா இருக்கீங்கன்னு இருக்கும் அர்த்தம் ரெண்டாவது சிம்டம் பாத்தீங்கன்னா வயிற்று வலி நமக்கு ஓவலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே இந்த வயிறு வலி வந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம கருப்பையில வந்து கருப்பதி ஆரம்பிச்சிரும் அதனால வந்து நமக்கு பெயின் ஏற்பட ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு ஹார்மோன் சேஞ்சஸால தான் ஏற்படுது லெஃப்ட் சைடு இல்லனா ரைட் சைடு ஏதாவது ஒரு சைடு வந்து வயிறு வலி வந்து பயங்கரமா இருக்கும் சுருக்கு சுருக்குன்னு இழுத்து பிடிக்கும் அடிக்கடி நமக்கு வந்து அது வந்து தாங்கக்கூடிய பெயினா தான் இருக்கும் சோ இந்த சிம்டம் வச்சு நாம ஒரு ஓவலேஷன் முடிஞ்சு ஒரு 1 வீக்ல நம்ம கன்சீவா இருக்கும் அப்படினு நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு 20 ல இருந்து 21 22 டேஸ் குள்ள வந்து இந்த மாதிரி சிம்டம் இருந்தது அப்படினா நாம வீட்லயே தெரிஞ்சுக்கலாம் நம்ம கன்சீவா இருக்கறோம் அப்படினு சோ எனக்கு இந்த சிம்டம் இருந்தது எனக்கு வந்து மார்பகத்துல சேஞ்சஸ் இருந்தது அண்ட் வயிற்று வலி இந்த ரெண்டை வச்சு நான் வந்து 20 நாள் 21 நாளே நான் வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் நம்ம கன்சீவா இருக்கோம் அப்படினு சோ உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படினா நீங்க கன்சீவா இருக்கீங்கன்னு அர்த்தம் மூணாவது சிம்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா யூரின் வந்து அடிக்கடி போறது சோ யூரின் வந்து நீங்க நார்மலா தண்ணி குடிச்சாதான் யூரின் வந்து நம்ம போவோம் இல்லீங்களா இதே நம்ம கன்சீவா இருந்தோம் அப்படினாலே நம்ம ஓவலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே யூரின் வந்து அடிக்கடி வர ஆரம்பிச்சிரும் நைட் டைம்ல வந்து நாம அடிக்கடி வந்து யூரின் போக மாட்டோம் சோ நம்ம கன்சீவ் ஆகிட்டோம் அப்படினா நமக்கு வந்து அடிக்கடி யூரின் வரும் அது வந்து டே டைம்னாலோ நைட் டைம்னாலோ நமக்கு வந்து யூரின் வர ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் தண்ணி குடிச்சாலும் தண்ணி குடிக்கலனாலும் இந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் சோ இந்த மாதிரி ஃபீலிங் உங்களுக்கு இருக்குது யூரின் வர மாதிரி இருந்தது அப்படினா அது வந்து நீங்க கன்சீவ் இருக்கீங்கன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் சிம்டம் பாத்தீங்கன்னா மோஷன் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பா இருக்கும் நம்ம உடம்புல வந்து கருப்பதி ஆரம்பிச்சிருச்சு அப்படினாலே நமக்கு வந்து ஹார்மோன் சேஞ்சஸால இந்த மோஷன் வந்து ரொம்பவே டைட் ஆகி நம்மளால பாத்ரூம் போக முடியாத அளவுக்கு ரொம்ப டைட் ஆயிரும் சோ வந்து நம்ம வந்து இத வச்சு தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து கன்சீவா இருக்கோம் அப்படினு நமக்கு ஓவலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே இந்த மாதிரி நமக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் வந்து ஏற்படும் நமக்கு வந்து பாத்ரூம் போக முடியாத அளவுக்கு ரொம்ப பெயினா இருக்கும் சோ இத வச்சு நாம தெரிஞ்சுக்கலாம் ஏர்லி ஸ்டேஜ்லயே நம்ம கன்சீவா இருக்கறோம் அப்படினு நெக்ஸ்ட் சிம்டம் வாமிட் குமட்டல் அதாவது நமக்கு வந்து ஓவலேஷனுக்கு அப்புறமாவே இந்த சாப்பாடு வடிக்கிற ஸ்மெல்லு பருப்பு வேகிற ஸ்மெல்லு தாளிக்கிற ஸ்மெல்லு இதெல்லாம் நமக்கு வந்து பிடிக்காம போயிடும் எது சாப்பிட்டாலுமே நமக்கு வந்து வாமிட் வர ஃபீலாகவே இருக்கும் எதுவுமே சாப்பிட முடியாது தண்ணி கூட நம்மளால் குடிக்க முடியாது ப்ரஷ் பண்ணாலும் நமக்கு வாமிட் வர மாதிரி குமட்டுற மாதிரியே ஃபீல் இருக்கும் அதாவது நமக்கு வந்து பீரியட் ஸ்டேட்டுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியே நமக்கு இந்த சிம்டம்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் அதாவது 20-21 நாளில் ஸோ இந்த மாதிரி சிம்டம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னு தான் அர்த்தம் நெக்ஸ்ட் சிம்டம் பார்த்தீங்கன்னா டயர்ட்னஸ் அதாவது நம்ம வந்து எந்த ஒரு வேலையுமே செஞ்சிருக்க மாட்டோம் ரொம்ப டயர்டாக இருக்கும் நம்மளால் எந்த ஒரு வேலையை செய்யணும்னு நினச்சாலும் செய்ய முடியாது தூக்கம் வந்து அதிகமாக வரும் நமக்கு அந்த டயர்ட்னஸால் ரொம்ப தூக்கம் வரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் சேஞ்சஸால் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது உடம்புல கருப்பதிதல் நடந்ததால் நம்மளால் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது ஸோ நீங்கள் நைட்டு தூங்கியிருந்தாலும் சரி காலையில் திரும்ப உங்களுக்கு தூங்கணும் தான் அந்த ஃபீல் இருக்கும் அதாவது ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு 20-21 நாளில் வந்து நமக்கு கண்டிப்பாக அந்த டயர்ட்னஸ் வந்து வரும் எனக்கு வந்து இந்த சிம்டம் இருந்தது ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி டயர்ட்னஸ் இருந்தது நீங்கள் எனி டைம் தூங்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கன்சீவாக இருக்கீங்கன்னு தான் அர்த்தம்
நெக்ஸ்ட் சிம்டம் பார்த்தீங்கன்னா பாடி டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கும். நம்ம வந்து நார்மலாக குளிச்சிருந்தாலுமே சரி நமக்கு வந்து உடம்புல வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாகவே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல கருப்பதில் நடந்திருந்தது அப்படின்னா ஹார்மோன் சேஞ்சஸால் நமக்கு வந்து இந்த ஹெச்சிசிஜி ஹார்மோன் சுரக்கிறதால இந்த டெம்பரேச்சர் வந்து நமக்கு வந்து ஹை லெவலில் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்ப்பாங்க ஒருவேளை ஃபீவராக இருக்குமோன்ட்டு. அது வந்து ஃபீவர் இல்லை, நார்மலாக நமக்கு வந்து கன்சீவாக இருக்குங்கிறது முன்கூட்டி நமக்கு ஒரு 20 நாள் 21 நாளில் வந்து முன்கூட்டியே காட்டி குடிக்கிற சிம்டம் தான். ஸோ அந்த மாதிரி டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து கன்சீவாக இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். நெக்ஸ்ட்டு சிம்டம் பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல், அதாவது மூச்சு வாங்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் வேலை தான் செஞ்சுருப்போம், ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு வேலை கூட செய்ய முடியாது அந்தளவுக்கு மூச்சு வாங்கும். கொஞ்சம் தூரம் தான் நடந்து போயிருப்போம், நம்மளால் நடக்க முடியாது அந்தளவுக்கு மூச்சு வாங்கும். ஒரு 4 ஸ்டெப்பு ஏறது கூட நம்மளால் முடியாது, மூச்சு வந்து அந்தளவுக்கு நமக்கு வாங்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கன்சீவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து இன்னொரு உயிரை வந்து சுமக்குது, 2 உயிர் இருக்குது இல்லைங்களா, அதனால் அந்த குழந்தைக்கும் நம் ஆக்சிஜன் தேவைப்படுங்கிறதால நமக்கு வந்து மூச்சு வாங்கும், நம்மளால் வேகமாக எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது, வேகமாக நடக்க முடியாது. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கன்சீவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இது வந்து மோஸ்ட்லி ஒரு 99% லேடிஸ்க்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். எனக்கு வந்து இந்த சிம்டம் இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சிம்டம் பார்த்தீங்கன்னா தலைவலி. இந்த தலைவலி வந்து எல்லாருக்கும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது, ஒரு சிலருக்கு தான் இருக்கும். அதாவது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த தலைவலி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேப்லெட் போட்டாலும் சரி தைலம் தேய்ச்சிக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த தலைவலி வந்து சரியாகவே ஆகாது. எந்த மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் வீட்டு மருந்து எடுத்துக்கிட்டாலும் அந்த தலைவலி சரியாகாது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா. இதே நார்மல் தலைவலி நீங்கள் தைலம் தேய்ச்சாலும் சரி டேப்லெட் போட்டாலும் மெடிசின் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடனே சரியாயிடும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம கன்சீவாக இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு. உங்களுக்கு ப்ரெக்னன்சி பற்றின டவுட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு டெலிவரி ஆகி 3 மாதம் தான் ஆகுது, நார்மல் டெலிவரி தான் இருக்குது. ஸோ ப்ரெக்னன்சி பற்றின டவுட் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் 1 ஆர் 2 ஹவரில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.